மலையாளத்தில் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் 2015 வெளியான திரைப்படம் தான் பிரேமம். இந்த திரைப்படம் மூலம் மலர் டீச்சர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தென்னிந்திய அளவில் பிரபலமானவர் தான் நடிகை சாய் பல்லவி. தொடர்ந்து மலையாளத்திலேயே களி என்கிற படத்தில் துல்கர் சல்மானுடன் நடித்து மலையாளத்தில் முன்னணி நடிகைகளில் ஒருவரானார் இவர். பின்னர் ஃபிடா என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் தெலுங்குக்கு சென்ற சாய் பல்லவி விஜய் இயக்கத்தில் வெளியான தியா படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். இறுதியாக இவர் நடிப்பில் வெளியான ஷியாம் சிங்காராய் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இதையடுத்து இவருக்கு நிறைய படங்கள் நடிக்க வாய்ப்பு வந்தும் எந்த படத்திலும் நடிக்க ஒத்துக்கொள்ளவில்லை. அவரது கடைசி படமாக ராணா டகுபதியுடன் வீராடா பருவம் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். இதன் வெளியீடு தள்ளி போய் கொண்டே இருக்கிறதா. தற்பொழுது ஜூலை 1 இந்த படத்தை வெளியிட முடிவு செய்திருக்கிறார்களாம் படக்குழு. ஆனாலும் இதன் பிறகு வேறு எந்த படங்களிலும் சாய் பல்லவி நடிக்க சம்மதிக்காதது ரசிகர்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சாய் பல்லவிக்கு திருமண ஏற்பாடுகள் ஏதும் நடக்கிறதோ என்பதுதான் அந்த சந்தேகம். இது பற்றி தான் இணையத்தில் ரசிகர்கள் பலரும் பதிவிட்டு வருகிறார்கள்.